ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறேன். ஏன்னா 12th மாணவர்களுக்காக நம்ம வரக்கூடிய நாட்களில் நிறையா வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா மோட்டிவேஷன் வீடியோஸ் இருக்கும் போது எல்லா சப்ஜெக்ட்டுக்கும், ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம உங்களுக்காக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்காக என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி தான் காத்துட்ருக்கீங்க. இப்போ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு எந்த காலேஜ் கிடைக்கும், அந்த காலேஜ் கிடைக்குமா, இந்த காலேஜ் கிடைக்குமா, நம்ம சேனல்லையும் வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங்கை பற்றி வீடியோஸ் வந்து உங்களுக்காக போட்டுருக்கோம். அப்போ சில வீடியோலாம் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். உங்கள் சீனியர்ஸ்கிட்ட என்ன பண்ணலாம் கேட்கலாம், எந்த சப்ஜெக்ட் வந்து முக்கியம், இன்ஜினியரிங் நான் படிக்கணும் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும் சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறையா ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஸ்டாஃப் வந்து இதெல்லாம் சொல்லிக் கொடுக்குறதில்ல. இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னா மேக்ஸ் மார்க்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத என்ன சொல்லிக் கொடுக்குறதில்ல. இந்த மாதிரி விஷயங்களில் நிறையா ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ இருந்தே என்ன பண்ணுறீங்கன்னா முக்கியத்துவம் கொடுத்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு மிட்டத்துக்காக வெயிட் பண்ணிடுறீங்க. இந்த ஃபஸ்ட்டு மிட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குறைவான சிலபஸ் தான் உங்களுக்கு இருக்கும், சரியா? இந்த குறைவான சிலபஸில் நிறைவான மார்க் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும், சரியா? ஃபஸ்ட்டு எக்ஸாமில் இருந்தே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா அது அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா லிஃப்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் கொண்டு போக முடியும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாமுக்கு, அதாவது ஃபஸ்ட்டு மிட்டம் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் டியூரேஷன் வந்து அதிகம், நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் சரி அதே மாதிரி நம்பர் ஆஃப் சிலபஸும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு மிட்டம்லேயே நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைச்சிடும், சரியா? அதனால் இந்த ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டை விட்டுறாதீங்க, நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நல்ல நிறைய டைம் இருக்குது. அதே மாதிரி இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் மார்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இருந்தே உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரேன், சரியா? வரக்கூடிய நாட்களில் நிறையா உங்களுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். அதனால் ஃபஸ்ட்டு மிட்டம் டெஸ்ட்டை என்ன பண்ணுறேன் விட்டுறாதீங்க, சரியா? நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன சொல்ல போதுனா, இன்ஜினியரிங் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த கட் ஆஃப் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட மேக்ஸ் மார்க் அப்படியே 100க்கு அப்படியே எடுத்துக்குவாங்க, சரியா? ஃபிசிக்ஸ் மார்க்கை 2 டிவைட் பண்ணிக்குவாங்க, கெமிஸ்ட்ரி மார்க்கை 2 டிவைட் பண்ணிவிட்டு 200க்கு எவ்வளோ, இதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கோட கட் ஆஃப். அப்போ மேக்ஸ் மார்க்கு ஒவ்வொரு மார்க்கும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இருந்தே நீங்கள் அதை நோக்கி என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஓட ஆரம்பிங்க. கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா காலேஜ் உங்களை தேடி வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம ரிசியூவில் பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.